சென்னை கோடம்பாக்கம் மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கழிவுநீர் அகற்றும் பணிகளை மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு செய்தார். இந்த மண்டலத்திற்குட்பட்ட அண்ணா பிரதான சாலையில் உள்ள நெசப்பாக்கம் கழிவுநீர் அகற்று நிலையத்தில் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை நேரில் சென்று குழாய் பதிக்கும் பணிகளை பார்வையிட்டார். இதேபோல் எம்ஜிஆர் நகர் சந்திப்பில் 2 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளையும் அவர் பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், விருகம்பாக்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் பிரபாகர ராஜா, சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரிய மேலாண் இயக்குநர் சி விஜயராஜ், மாநகராட்சி துணை ஆணையர் எம் எஸ் பிரசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குழந்தை திருமணம் நடைபெறும் மாவட்டங்களில் அதனை முற்றிலும் தடுக்கும் வகையில் தமிழக அரசு விரைந்து செயல்பட்டு வருவதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் குழந்தை திருமணம் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு குறித்து அனைத்து துறை அலுவலர்கள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பான பயிற்சியை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், பெண் குழந்தைகள் படிக்கவும் பாதுகாக்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக கூறினார். பின்னர் கொரோனா தொற்றால் உயிரிழந்த செய்தியாளர் ரபி நேரு குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் புதுச்சேரி மக்கள் தொடர்பு கள அலுவலகமும் பெருநகர சென்னை மாநகராட்சியும் இணைந்து தூய்மை இந்தியா இயக்கம் 2.0 என்ற சிறப்பு விழிப்புணர்வு முகாமை நடத்தியது. இதில் பிளாஸ்டிக் இல்லாத சென்னை மற்றும் கொரோனா தடுப்பூசியில் இந்தியா 100 கோடி சாதனை ஆகியவற்றை மையப்படுத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையின் இணை இயக்குநர் பார்த்திபன், பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல அலுவலர் நா திருமுருகன், சென்னை இம்காப்ஸ் மருத்துவமனையின் தலைவர் ஆர் கண்ணன், அடையாறு கூடுதல் மாநகர நல அலுவலர் ஆ சுகன்யா தேவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தலைநகர் புதுதில்லியில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் காற்றின் தரம் இன்று மோசமடைந்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக நகரின் பல்வேறு பகுதிகளில் கழிவுப் பொருட்கள் எரிக்கப்படுவதால் காற்றின் மாசுபாடு அதிகரித்துள்ளது. குறிப்பாக தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள சாந்தினி சவுக், ரோஹிணி ஆகிய இடங்களில் தூய காற்றின் அளவீடான 100 புள்ளிகள் விட அதிகரித்து 202 புள்ளிகளாக காணப்படுகிறது. இது இன்னும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்றும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம் மாநிலத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் விபத்துக்குள்ளானதில் விமானி ஒருவர் காயமடைந்தார். மீரஜ் 2000 ரக விமானம் இன்று காலை பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது விமானியின் கவனக்குறைவால் விமானம் விபத்துக்குள்ளானதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தின் போது விமானத்தில் இருந்த விமானி குதித்து தப்பிய போது காயமடைந்ததாக தெரிவித்துள்ள அதிகாரிகள் இந்த விமான விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருவதாக கூறினர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சோபியான் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ராஷ்டிரிய ரைபிள் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் மேற்கொண்ட தீவிர தேடுதல் வேட்டையின் போது இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. இதில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணமடைந்தார். கோவாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 52வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்க விரும்பும் ஊடகத்துறையினர் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவில் பங்கேற்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் இதற்கான பிரத்யேக இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 14ஆம் தேதி என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி வாய்ந்த ஊடகத்துறையினருக்கு பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின்படி அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திரைப்பட விழாவில் பங்கேற்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.